ஹலோ கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் விக்ரம் படத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தலைவன் லோகேஷ் கனராஜ் தான் அதை டேரக்ட் பண்ணுறாப்பில் ஆக்சுவலி சொல்லணும்னா இது தாங்க உண்மையிலேயே மல்டி ஸ்டாரர் படம் யார் யார் நடிச்சிருக்காங்க நம்ம உலக நாயகன் கமல் நடிச்சிருக்காரு விஜய் விஜய் சேதுபதி ஃபஹத் ஃபாசிலு அப்புறம் காளிதாஸ் ஜெயராமு பாவ கதைகளில் தங்கமில் சத்தார்ன்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு காளி காளிதாஸ் ஜெயராம் அவரு அப்புறம் அர்ஜுன் தாஸ் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் ஸ்டில்லாம் ஏற்கனவே ஒன்று வந்துருந்துச்சு இப்போது வேறு லெவல் தரமான ஸ்டில்லாக ஒன்று விட்டுருக்காங்க இதில் விஜேஎஸ் விஜய் சேதுபதி ஃபாத் ஃபாசிலு அப்புறம் லோகேஷ் மூணு பேரும் இருக்கிற மாதிரி இருக்குது லோகேஷ் கனகராஜ் அவர் எவ்வளோ பெரிய கமல் பக்தன் ஃபேன் வெறியன்லாம் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காரு அவருக்கு கையிலே கை மேலே காசுன்ற மாதிரி இந்த படம் கிடச்சிருக்குது உண்மையிலே மறட்டி விட்டுருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் கைதியிலே மாஸ் பண்ணிருப்பார் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வலிமை பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி விக்ரம் தான் பொங்கலுக்கு வருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வலிமை அஃபிஷியலாக பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க மேபி விக்ரம் வருமானு தெரில பொங்கலுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் புது புது சினிமா அப்டேட்ஸு மூவி ரிவ்யூஸு எல்லாமே இந்த சேனலில் கண்டினியூஸாக வரும் சினிமா ரொம்ப பிடிக்கும் அதில் இருக்க நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம சாண்டி மாஸ்டர் தெரியும்னு நினைக்கிறேன் அவர் விக்ரம் படத்தில் ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ண போகிறாராம் இந்த சாங்கை கமல்ஹாசனே எழுதியிருக்காரான் அவுட்புட் எப்படி வருதுன்னு படத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் பற்றி சொல்லி ஆகணும் அவர் பேர் கிரீஷ் கங்காதரன் சர்க்கார் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்துக்கும் அவர் தான் சினிமோட்டோகிராஃபர் அவரோட படம் ரீசெண்டாக மலையாளத்தில் கப்பின்னு ஒரு படம் பார்த்தேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்த படம் இப்போ நம்ம ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறோம்ல ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசிச்சு வச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு அப்படி வச்சிருப்பாப்ல அந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே ரசித்து வச்ச மாதிரி இருக்கும்